பணிவான வணக்கம். நடைபெற இருக்கிற இந்த 17வது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்களுக்கு வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் என்கிற முறையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பிரதானமாக வற்புறுத்துவது இந்த தேர்தலில் மூன்றும் மையப்படுத்தி எங்களுடைய கட்சி தேர்தலில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கத்தை அப்புறப்படுத்துவது, இரண்டாவது நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகளுடைய பலத்தை அதிகரிப்பது, மூன்றாவது ஒரு மதசார்பற்ற ஆட்சியை மத்தியில் அமைப்பது என்கிற இந்த மூன்று குறிக்கோளை மையமாக கொண்டு நாடு முழுவதும் இருக்கிற மதசார்பற்ற கட்சிகளோடு இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் போராட்டத்திலே இறங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் 71 நாடாளுமன்ற தொகுதிகளில் எங்களுடைய கட்சி போட்டியிடுகிறது. அதை ஒட்டி தமிழகத்தில் மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் எங்களுடைய கட்சி போட்டியிடுகிறது. இதே தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலேயும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை எங்களுடைய கட்சி ஆதரித்து அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நடைபெறுகிற இந்த தேர்தலில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பல கருத்து கணிப்புகள் போன்ற கருத்து திணிப்புகள் மத்திய அரசாங்கத்தாலும் மோடி அரசாங்கத்தாலும் செய்யப்பட்டாலும், நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலேயும் எங்களுடைய கட்சி இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே வற்புறுத்துவது, முதல்ல மத்தியில் இருக்கிற மதவெறி அரசாங்கத்தை அப்புறப்படுத்தி ஒரு மதசார்புள்ள அரசை அமைக்கிற போது மத்திய மாநில உறவுகளில் ஒரு சரியான தீர்வு ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். குறிப்பாக மோடி அரசாங்கம் இன்றைய தினம் மாநிலங்களுக்கான உரிமையை தட்டி பறிப்பது, மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சுயேட்சையான அமைப்புகளை முழுவதும் செல்லாமல் அது செயல்படாமல் நிர்மூலமாக்குவது, குறிப்பாக ஏற்கனவே திட்ட கமிஷனை கலைத்து விட்டார்கள், உச்சநீதிமன்றத்தையும் அவங்களுடைய கைப்பாவையாக வச்சிருக்கிறாங்க, தேர்தல் ஆணையம், சிபிஐ போன்றிருக்கிற இப்படிப்பட்ட சுயேட்சையான அமைப்புகள்லாம் கூட ஒரு செயலற்ற நிலையிலே மாற்றியிருக்கிற ஒரு நிலைமையை மாற்றி மத்தியில் இருக்கிற அரசாங்கத்துக்கான குறிப்பிட்ட சில அதிகாரங்களும் அதிகமான அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிற முறையில் மத்திய மாநில உறவுகளை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அமைப்போம் என்பதை இந்த அறிக்கையில் நாங்கள் பிரதானமாக சுட்டிக்காட்ட விரும்பியிருக்கிறோம். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் என்கிற பிரச்சனை. எனவே வேலை செய்யும் உரிமையை அடிப்படை உரிமையாக ஆக்க வேண்டும், வேலை கிடைக்கிற வரை வேலையில்லா காலத்துக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை முக்கியமாக வைத்திருக்கிறோம். அதேபோல் மத்திய மாநில அரசுகளில் ரயில்வே உள்ளிட்ட பொதுத்துறைகளில் இன்றைய தினம் காலியாக இருக்கிற இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என வற்புறுத்துவது என்று இதில் சுட்டிக்காட்டிருக்கிறோம். அடுத்ததாக மோடி அரசாங்கத்தில் கார்ப்பரேட் முதலாளிகள், பில்லியன் கோடிக்கணக்கான ரூபாய் முதலாளிகள், அவர்களுக்கு வரி சலுகை கொடுப்பதை ரத்து செய்து அவருடைய நேர்முக வரியை அதிகரித்து அரசாங்கத்தினுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியிருக்கிறோம். அடுத்து மொத்த தேச உற்பத்தியில் 6% கல்விக்கு ஒதுக்குவது, சுகாதாரம் ஹெல்த்துக்கு 5% ஒதுக்கி கல்வி மற்றும் சுகாதாரத்தை அரசினுடைய செலவிலேயே மேற்கொள்வது என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் நீட்டு தேர்வு ரத்து என்பதை வலியுறுத்துவதும், விவசாயிகளுக்கு அனைத்து விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வது, விவசாயத்திற்கு கூடுதலான முதலீட்டை வற்புறுத்துவது, அதேபோல் எம்எஸ் சுவாமிநாதனுடைய சிபாரிசு அடிப்படையில் அந்த கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம், கட்டுப்படியான லாபகரமான விலை, அரசு கொள்முதலை வற்புறுத்துவது என்கிற இவைகளை செய்திருக்கிறோம். அதேபோல் தொழிலாளர் நல சட்டங்களை பலப்படுத்துவது, சிறு குறு தொழில் நடுத்தர தொழில்கள் இந்த ஜிஎஸ்டி பணமதிப்பு நீக்க நடவடிக்கையினால் மிகப்பெரிய பாதிப்படைந்திருக்கிறது, பொதுத்துறை இன்றைக்கு நாசமாக்கப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது, பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இந்நாட்டு சட்டங்களை மதிப்பதில்லை என்கிற ஒரு போக்கு என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் ஒழுங்குபடுத்தி உறுதி செய்வது என்பதை இதில் நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி தொழிலாளர் ஒவ்வொருவருக்கும்
குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 உறுதி செய்ய வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட நிலைமைகளை வற்புறுத்தியிருக்கிறோம் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதே மாதிரி வீடு அனைத்து பகுதி மக்களுக்கும் வீட்டு மனையை உறுதி செய்வதும் வீடு கட்டும் தளத்திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றி தருவது என்பதும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வற்புறுத்துவதோடு எதிர்காலத்தில் மத்திய அரசு மாநில அரசை வற்புறுத்தி அவைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சி செய்வது என்பதை சொல்லி சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அடுத்து தாய்மொழி கல்வியை கட்டாயமாக்கிறது, தாய்மொழி பயிற்று வழக்கு நீதிமன்ற மொழி, அதேபோல் ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாக மொழி, மத்திய அரசாங்க அலுவலகம் தமிழ்நாட்டில் இருந்தால் அந்த அலுவலகத்தில் உட்பட தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அடுத்து கீழடி ஆய்வை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசின் சார்பில் ஆதிச்சநல்லூருடைய ஆய்வு அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டு அதில் வந்திருக்கிற விவரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏறக்குறைய கிபி அதாவது கிமு கிறிஸ்துக்கு முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொருட்கள் அதெல்லாம் இருந்திருக்கு என்பதன் மூலம் சொல்வதன் மூலம் தமிழர்களுடைய வாழ்வு வரலாறு ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும் என்கிற உண்மை என்பது வெளிப்பட்டிருக்கு. எனவே கீழடி ஆய்வோடு ஆதிச்சநல்லூர் ஆய்வுகளையும் தொடர வேண்டும் என்று வற்புறுத்துவது உட்பட செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிற நிலைமைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே மாதிரி தொழில் வளர்ச்சி, இயற்கை பேரிடர், தேர்தல் சீர்திருத்தம், நீதித்துறை போன்ற பொதுத்துறை பாதுகாப்பு போன்ற பல்வேறு துறைகளில் நாங்கள் என்னென்ன கோரிக்கைகளை வற்புறுத்துவோம் என்பதையும் இதில் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது நீர் வளம் என்பது தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனவே ஒரு முறையான தேசிய நீர் நதிநீர் கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். அண்டை மாநிலங்களோடு இருக்கிற அந்த நதிநீர் உரிமையை போராடி பெறுவதற்கு குறிப்பாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை செயல்படுத்தி தமிழ்நாட்டுக்கான நதிநீர் உரிமையை பெறுவது, முல்லை பெரியார் அணையில் 152 அடி அந்த அணை மட்டத்தை உயர்த்தி தண்ணீரை தேக்குவது, அதேபோல் மழைநீர் சேகரிப்பு திட்டம், தமிழகம் முழுவதும் இருக்கிற ஏரி குளங்கள் அனைத்தையும் தூர்வாருவதற்கு ஒரு பெருந்திட்டத்தை உருவாக்கி நீர் வளத்தை பெருக்குவது உட்பட மேற்கொள்வது என்கிற அந்த கோரிக்கைகளையும் வற்புறுத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். கல்வித்துறையில் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துவதற்கான விவரமான பட்டியல் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி தொழிலாளர் நலன், சுற்றுச்சூழல் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ஆலைகளுடைய கழிவுகள் எல்லாம் எல்லா இடங்களிலும் நீர்நிலைகளில் பாழ்படுத்துகிற நிலைமை என்பது ஏற்படுது. அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது, ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவது, சுற்றுச்சூழலுக்கு எங்கெங்கே தொழிற்சாலைகள் ஆபத்து இருக்குதோ அவைகளை ஒழுங்குபடுத்துவது என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நம் வருகூடிய காலத்தில் எழுப்புவது என்கிற இப்படிப்பட்ட நிலைமைகளையும் தொகுத்து ஒரு தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறோம். விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், பெண்கள், குழந்தைகள் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், அதேபோல் 3ஆம் பாலின அப்படிப்பட்டவருடைய நலன் உள்ளிட்ட எல்லாருடைய நலன், மீனவர்களுடைய நலன் உள்ளிட்ட எல்லாருடைய நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை வற்புறுத்துவது என்கிற இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுகிற போது நாடாளுமன்றத்தில் இவைகளை வற்புறுத்துவதோடு நாடு முழுவதும் இதை நிறைவேற்றுவதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். 7 பேர் விடுதலையும் இருக்குதில்லை.